அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 2 தானே, நானும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வந்தது அதை பத்தி பேசுவோம். யாராவது இருக்கா? இன்னும் காலம் இருக்கு. அந்த நேரத்தில் கூட்டணியில் போட்டியிட வேண்டும், பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தி போட்டியிட வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எண்ணமாக இருக்கிறது. கூட்டணி இல்லை என்றாலும் 2019 போல் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்க ஒண்ணு இந்திய அலையன்ஸ்ல இல்லையா? ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் அழைப்பு வந்திருக்கு. எங்களுக்கு அப்படிலாம் அழைப்பு வந்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. முதல்ல அழைப்பு வரட்டும், அதுக்கப்புறம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேச. அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பான பயம் உள்ளவர்கள், மடியில கனவு உள்ளவர்கள், பயத்துல அவங்க வாய்ஸ் இவங்க வாய்ஸ்ங்கிறார். அவர் வந்து அவர் மனசாட்சிப்படி அவங்க கூடவே இருந்தவர். அந்த கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது பழனிசாமியின் அமைச்சரவையில் துறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம். அதை இந்த ஆளும் திமுக அரசாங்கம் 2 ஆண்டுல வெளிக்கொண்டு வருவாங்க நினைச்சிருப்பாரு. அப்ப ஆட்சி பொறுப்புல பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் நிறைய தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டதாகவே நிறைய தகவல்கள் வருது. அதனால திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசாங்கம் விரைந்து அதுல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவது தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி பாக்குற? குடநாடு கொலை கொள்ள விஷயத்துல உண்மையான குற்றவாளிகள் அது எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் பேசலாம். குடநாடு கொலை கொள்ளையில உண்மையான குற்றவாளிகள் அம்மா அவர்கள் மிகவும் பிடித்தமான இடத்துல நடந்த கொலை கொள்ளைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போராட்டம் நடத்துறாரு. அந்த அளவு தான் நான் பாக்குறேன். அதுக்கு எங்க ஆதரவு உண்டு. அம்மாவுடைய ஆட்சி அது வந்து ஆட்சி காலத்தை வந்து நிறைவு செய்யணும், அதனாலதான் நிறைய விஷயங்கள்ல நான் பொறுமையா இருந்தேன். அவரே சொல்லியிருக்காரு 5 ஆண்டுகள் நான் அதனாலதான் திரும்பவும் போய் அவங்களோட சேர்ந்தேன். திரும்ப இல்ல இல்ல, பொதுவான அவர் சொன்ன பதில நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க எப்படி பாக்குறீங்கிறத தவிர நீங்க கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து அம்மாவுடைய ஆட்சி என்னால் கவிழ்ந்ததுன்னு வரக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் பொறுமையா அவர்களுக்கு ஆதரவு அளித்தேன். பிரதம மந்திரி சொன்னதுனால போய் ஆதரவு அளித்தேன். தொடர்ந்து அதுல 4 ஆண்டுகள் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே.